ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரசமலாய் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மில்க் வச்சு சில இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நாம் வந்து சிம்பிளாக கிராமத்தில் கிடைக்கின்ற இந்த பாதாம், ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மில்க் வச்சு நான் வந்து உங்களுக்கு ரசமலாய் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாகவும் குடிக்கலாம், கூலாகவும் வச்சு குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி டூ பெனிஃபிட் இருக்குங்க. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரசமலாயும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பாதாம் ட்ரிங்க்ஸாகவும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியை நம்ம வந்து உங்களுக்கு டூ டைப்ஸாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த ரசமலாய் வந்து கடைகளில் நான் போய் கேட்கும்போது ரேட்டு வந்து ஹையாகவே இருக்குங்க. ஒரு ஒரு கடைகளை பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சொல்லுவாங்க. இன்னொரு ஹை ரிச்சி ஹோட்டல்ஸ்லாம் போய் நம்ம கேட்டாங்கன்னா இன்னும் ரேட் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது 150-200க்குலாம் கிடைக்குங்க இந்த ரசமலாய். அந்த மாதிரி வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சுவை அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ரசமலாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் காய வச்சு எடுத்துக்கலாங்க. அதாவது பால் வந்து கம்பல்சரி சரி என்ன பாலில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பசுமாட்டு பால் தாங்க வேணும். அதாவது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மில்க்கு வந்து வாங்கிக்கோங்க. அதாவது பசுமாட்டு பாலுங்க, ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பால்கோவா வந்து ரெடி ஆகுங்க. ரசமலாய் செய்வதற்கு மில்க் வந்து ப்ரிப்பேராக நம்மளுக்கு வந்து அதிகமாக கண்டென்ட் கிடைக்குங்கன்னு சொல்லலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் பால் எடுத்து காய வச்சு எடுத்துருக்க பாருங்கள். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது 11 ரசமலாய் தாங்க கிடைக்கும். அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. ஐ ஃபேமிலி அதாவது மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் கூட வாங்கி இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வினிகர் இது மாதிரிலாம் சேர்த்தாமல் நம்ம வந்து நேச்சுரல் வினிகர் வந்து சேர்த்துறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா லெமன் தாங்க. இது வந்து கட் பண்ணி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் ஆஃப் கூட பிழிஞ்சு விடலாம். அப்படி நம்மளுக்கு திரிய பால் வந்து திரியலனா நான் வந்து இன்னொரு லெமனும் சேர்த்து பிழிஞ்சிருக்கேன். இந்த லெமன் ஃப்ளேவர்லேயே நம்மளுக்கு வந்து அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருங்க. இதுக்கு வந்து தேவையான கலர் ஃபுட்டிங்கெல்லாம் சேர்த்தவே தேவையில்லைங்க. நமக்கு வந்து சூப்பரான ஒரு பால்கோவா வந்து ரெடி ஆயிருங்க. அதை ரசமலாய் செய்வதற்கு மில்க் வந்து நம்மளுக்கு திரிஞ்சு வந்துடுங்க. அது ஒரு பக்கம் திரியட்டுங்க மில்க்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசமலாய் செய்வதற்கு மில்க் ரப்படி வந்து செஞ்சுக்கலாங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 3/4 லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன். இதுவும் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக உள்ள பால் தாங்க. பசுமாட்டு பால் வந்து எடுத்து சுண்டை காய் வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் சேர்த்துருக்கேன் சுகர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுகர் வந்து கரைஞ்சி வரட்டுங்க மில்க்கில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 7 மேலே வந்து 7 நிற்குங்களா பால் மேலே, அந்த 7ஓடு நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பால் வந்து சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம 100 கிராம் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன் சேர்த்துக்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃபுட் கலரிங் வந்து சேர்த்தவே தேவையில்லைங்க. இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து சேர்த்தும்போது நமக்கு வந்து சூப்பரான ரசமலாய் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாம் ட்ரிங்க்ஸ் மில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நட்ஸுங்களாம் நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து கலந்துருக்காங்க. ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே மிக்சடாக இருக்குங்க. அதனால் நம்ம வந்து எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க. குயிக்காக சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த மில்க் ரெப்டி வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கொதிக்கி விடுங்க, நல்லா சுண்டி வரட்டுங்க. இப்போ வந்து நமக்கு பிடித்த தேவையான நட்ஸுகள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பாதாம் மட்டும் சேர்த்துருக்குங்க. நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வேறு எக்ஸ்ட்ரா இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் நட்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான திக்னஸ் வந்து கிடச்சிச்சிங்க. இந்த கரெக்டான திக்னஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங்கே வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக அதாவது கெட்டியாக வந்துடுங்க. அதனால் நம்ம ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அது ஒரு பக்கம் ஆட்டுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து திரிய வச்சது வந்து திரிய ஆரம்பிச்சிச்சிங்க. இப்போ வந்து அதை மில்க் கோவா செய்கிறதுக்கு ரசமலாய் செய்வதற்கு மில்க்கை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. திரிஞ்ச பாலை இப்போ வந்து நம்ம ஃபில்டர் செஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதனுடைய லெமன் ஃப்ளேவர் எல்லாம் நம்ம லைட்டாக கழுவி எடுத்துக்கலாங்க பால்கோவாவில். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகி கீழே வந்துருச்சுங்க, ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சிங்க. நமக்கு பியூர் கண்டென்ட்டான ஃபேட் உள்ள பால்கோவா வந்து தயாராகிடுச்சிங்க.
இப்போ வந்து ஒயிட் துணியில் வந்து நம்ம சேர்த்து தண்ணி இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க பால் கோவாவை. அதாவது அப்போ தான் சூப்பரான ரசமலாய் வந்து நமக்கு கிடைக்குங்க. இந்த அளவுக்கு டைட்டாக பிழிந்து எடுத்துக்கோங்க, அந்த தண்ணியே இருக்கக்கூடாதுங்க உள்ளே. இப்போ பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தாங்க நம்மளுக்கு மில்க் வந்து கிடச்சிருக்கு. மில்க் கோவா இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைந்து எடுத்துக்கலாங்க. கோவாவை எந்தளவுக்கு பிசைந்து எடுத்துக்கணும் அந்தளவுக்கு பிசைந்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து சூப்பரான ரசமலாய் வந்து கிடைக்குங்க. சாஃப்டான ரசமலாய் பஞ்சு போல் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம பிசைந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 to 10 minutes அழுத்தம் கொடுத்து பிசைந்து இந்த மாதிரி உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சாஃப்டான உருண்டைகள் வந்து தயாராகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது மில்க் பால்ஸ் வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளங்கையில் வைத்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம தட்டையாக நமக்கு வந்து கிடைச்சிருங்க. ரசமலாய் மாதிரி ஸ்டேஜில் கிட்டத்தட்ட இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லா செய்கிற மெத்தட் தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தாங்க டிஃப்ரெண்ட் மாறும். இப்போ ரசகுல்லா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பால்ஸாக நம்ம சேர்த்துக்குவோம், மில்க் பால்ஸாக சேர்த்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசமலாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி நம்ம சைடில் விரிசல் இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க. ஆள் வந்து மில்க் பால்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கலாங்க. சூப்பரான ரசமலாய் நம்ம தயாராகி வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பால்ஸ் இல்லாத மில்க் பால்ஸை வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து தட்டி எடுத்துக்கணுங்க மில்க்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி ஆறியாச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டம்ளர் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் சுகருக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் கரையிற அளவுக்கு சுகர் நல்லா கொதிக்கி, சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த மேலே இருக்கிற தூசி ப்ளஸ் வந்து அழுக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்குங்க சுகரில், அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாதுங்க. மீடியமான ஸ்டேஜில் அதை வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து கொதிக்கி விட போகிறோம் சுகர் சிரப்பை. அந்த கொதிக்கும் போது தாங்க நம்ம வந்து இந்த மில்க் ரசமலாய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மில்க் ரசமலாய் வந்து உடையாமல் நம்மளுக்கு சாஃப்டான ரசமலாய் வந்து வெந்து வருங்க. 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கிடச்சி வந்துருங்க. பாவில் ஊறி நல்லா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க ரசமலாயே. நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பிளேட்டில் வந்து ஆற விட்டு மாற்றிக்கலாங்க ரசமலாயே. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் ரப்டி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 hours வந்து ஊற விட்டுக்கலாங்க. சாஃப்டான ரசமலாய் வந்து தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி ரசமலாய் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ரசமலாய்னே சொல்லலாங்க. இது வரைக்கும் யாரும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க்ஸில் வந்து செஞ்சு காமிக்கல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பரான ரசமலாய் வந்து தயாராகி வந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஊற வைக்காமல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சுட சுடவும் சாப்பிட்லாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours கழித்து எடுத்து சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டான ரசமலாய் வந்து தயாராகி வந்துடுங்க. நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரசமலாய் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இது ஈஸியான மெத்தடும் கூட, சிம்பிளாக செய்யலாங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டான ரசமலாய் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு ரசமலாயையும் சாப்பிட்லாம்,
பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸாக மில்காகவும் குடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.